அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலாவே சாப்பிட்ட போர் அடித்தவங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கடாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கடாய் பன்னீர் வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புலாவ் ஐட்டத்துக்கும் இது செஞ்சிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அது கூட 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அது கூடவே பட்டை வந்து 3 துண்டு போட்டு எல்லாத்தையுமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நம்ம பொடி பண்ணுறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுட்டு அதே ஃபேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், 2 வெங்காயத்தை இதே மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 1 பெரிய தக்காளியா, பெங்களூர் தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீட்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். குடமிளகாயும் பெரிய குடமிளகாய் ஒன்று எடுத்து இதே மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்ட போது நமக்கு டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா காயெலாம் நம்ம ஃபுல்லாக வதக்க போகிறதில்ல, ஹையில் வச்சு ஸ்டவ்வை ஒரே ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு 2 கலர் கலந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இந்த குடமிளகா தக்காளி வந்து கடைசியாக போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஹையிலேயே வச்சு இந்த காயெல்லாம் சேர்த்து 2 வதக்கி காய்க்கான உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கணும். நம்ம சாப்பிடும் போது கிரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடாமல் பார்த்துட்டு எடுத்துடலாம். தக்காளி சேர்த்துருவோம், தக்காளி வந்து சீக்கிரம் சாஃப்டாக ஆகிறதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன். 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து தட்டில் மாற்றி வச்சுருவோம். அடுப்பு ஹையிலே தான் நான் வச்சுருக்கேன், போதும் இந்தளவுக்கு என்னது போதும். நம்ம திரும்ப கிரேவியில் போடுவோம், அதனால் போதும். நம்ம வந்து தட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை இதே மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஏற்றணும். நம்ம இந்த வெங்காயத்தையும் முந்திரியையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் மாற்றிக்கிடுவோம். நம்ம எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன். 200 கிராம் நான் வந்து கடலில் தான் வாங்கியிருக்கேன் பன்னீர் வந்து. பன்னீருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லைட்டாக சாட்டை பண்ணி அந்த பன்னீர் லைட்டாக டோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கேப்பில் இந்த அளவுக்கு வறுத்து வந்தால் போதும் நமக்கு பன்னீர் வந்து நம்ம எடுத்துடலாம். பன்னீர் உடையாமல் இருக்காம நம்ம சேர்க்க தான் வறுத்து எடுத்தோம், அப்புறம் அதிகமாக வறுத்தால் ஹார்டாயிரும். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 பிரியாணி இலையும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். அது ஆயிலில் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும், 1/2 டீஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க பொருளே வச்சு சேர்க்கலாம். கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நம்ம ஆற வச்ச முந்திரி சேர்த்து அதையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு வதக்கிடுவோம். லைட்டாக வதக்கினா போதும், ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட 4 தக்காளி பழத்தை நான் வந்து வெந்நீரில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதையும் இதில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்கறதுனால ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த பன்னீரை இதில் சேர்த்துருவோம். பன்னீர் போட்டதுமும் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். இப்போ நல்லா பன்னீர் வந்து மசாலாவோட சேர்ந்து பைண்ட் ஆயிடுச்சு. நம்ம அரைச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவிலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் செய்கிற அளவே 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி, நான்க்கு தகுந்த மாதிரி செய்கிறேன்.
நீங்க வந்து புலாவுக்கு சேரனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க வெங்காயம் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டுக்கங்க. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் காரமா நல்லா இருக்கும். இப்ப மசாலா வடை எல்லாம் சுத்தமா போயிருச்சு. இப்ப வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த காய் வந்து சேர்த்துருவோம். காய் வந்து கடைசியா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கறதுனால சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா நல்லா டேஸ்டா இருக்கும். காயெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான வந்து ஒரு பொருள் சேர்க்கணும். அதான் ஹோட்டலுடைய டேஸ்ட் வந்து நம்ம கொண்டு வரும். ஒரு கையளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கடைசியா நீ இறக்கும் போது போட்டு இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டும் சரி வாசனையும் சரி நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல நல்லா இருக்கும். கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சமான ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் கிரேவி நம்ம வீட்டிலேயே சூப்பர் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.